हाय हेलो वणक्कम एंड वेलकम टू आवर चैनल हरित टाइनी किचन। इन्नैक्कि नम्म चैनल फिश हेड वच्चु ओरु सूपराना रेसिपी दान पाक्क पोरोम। सो ना अदुक्कु वंदु पात्तींगन्ना ओरु 4 फिश हेड वंदु एडुत्तिरुक्केन। इदु वंदु नम्म रेंड रेंडा कट पण्णिक्क पोरोम, इप्पडिये फुल्ला पण्ण पोरद इल्ल। सो इदु वंदु पादिया कट पण्णिट्टु नम्म मैरिनेट पण्ण पोरोम। सो एप्पडी सेय्यरदुन्नु पाक्कलाम वांगा। இப்போ பாத்தீங்கன்னா நான் இந்த மாதிரி வந்து ரெண்டு ரெண்டா கட் பண்ணிட்டேன். அப்பதான் வந்து மசாலாலாம் வந்து நல்லா உள்ள மேரினேட் ஆகும், நல்லா ஊறும். அதுக்காக தான் இப்படி கட் பண்றோம். சோ இப்போ ஒரு 2-3 மசாலா மட்டும் ஆட் பண்ணிட்டு இத ஊற வைக்க போறோம். ஒண்ணு இல்ல, கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்திருக்கேன். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். 1/2 टीस्पून रेड चिल्ली पाउडर, काश्मीर रेड चिल्ली पाउडर இருந்தா நல்லா இருக்கும், கலரா இருக்கும். சோ காஷ்மீர் ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இது வந்து ஒரு 1/2 hour வந்து ரெஃப்ரிஜரேட் பண்ணி வைங்க. வெயில்ல வச்சீங்கன்னா கூட நல்லா மசாலா வந்து ஊறிடும் அதுல. இப்போ இதனால மிக்ஸ் பண்ணியாச்சு. இது நான் ஒரு 1/2 hour வந்து ரெஃப்ரிஜரேட் பண்ணிடுறேன். ஒரு பவுல்ல மாத்திட்டு இது க்ளோஸ் பண்ணி வெச்சிடுறேன். नेक्स्ट और मिक्सी जार எடுத்துக்கோங்க. ஒரு மசாலா ரெடி பண்ண போறோம். அதுக்கு வந்து 10 பல் பூண்டு ஆட் பண்றேன். 2 காய்ந்த மிளகாய், வரமிளகாய் ஆட் பண்றேன். 2 ல இருந்து 3 பல் இஞ்சி சின்ன சைஸ்ல ஆட் பண்ணிக்கிறேன். சின்ன வெங்காயம் ஒரு 5 ல இருந்து 10 பல் போல சேர்த்துக்கலாம். இது கூடவே 1 ஸ்பூன் கசகசா சேர்த்துக்கலாம். இது கசகசா வந்து நல்ல டேஸ்ட் கொடுக்கும் இந்த கிரேவிக்கு. ஒரு 3/4 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு வந்து இந்த ரெசிபியோட ஹைலைட் டேஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா. ஒரு 1/2 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கலாம். இப்போ இத வந்து ஒரு பேஸ்டா வந்து அரைச்சிர போறோம். கொஞ்சம் கொரகொரன்னு அரைச்சுக்கோங்க. नेक्स्ट स्टव ऑन பண்ணிட்டு ஒரு கடாய் வச்சு ஹீட் பண்ணிக்கோங்க. இதுல வந்து எண்ணெய் ஆட் பண்றேன். கடுகு எண்ணெயா இருந்தா ரொம்பவே நல்லா இருக்கும் இந்த ரெசிபிக்கு. சோ நம்ம இப்ப மேரினேட் பண்ண அந்த fish எல்லாம் வந்து ஹை फ्लेம்ல வச்சிட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்க போறோம். நான் மேரினேட் பண்ண எல்லா fish-யும் வந்து batch batch-ஆ போட்டு பொரிச்சு எடுத்துடுறேன். ஹை फ्लेம்ல வெச்சுக்கோங்க. இது வந்து நல்லா crispy ஆகணும். அப்பதான் வந்து இந்த ரெசிபிக்கு வந்து நல்லா டேஸ்டா இருக்கும். ரெண்டு பக்கமும் நல்லா திருப்பி விட்டு இத நல்லா பொரிச்சிட்டேன். சோ இது ஒரு சைடு எடுத்து வச்சிடலாம். நெக்ஸ்ட் பேட்ச் போட்டு நான் பொரிச்சு எடுத்துடுறேன். இந்த ரெசிபி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப டிஃபரண்டான டேஸ்டா இருக்கும். யூசுவலா நம்ம சும்மா ஃப்ரை மாதிரி செஞ்சு செஞ்சு சாப்பிட்டு போர் அடிக்கும். சோ அதனால இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்பவே நல்லா இருக்கும். அந்த சேம் கடாயிலே வந்து நான் 2 உருளைக்கிழங்கு வந்து தோல் சீவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் சேர்த்துட்டு நல்லா பொரிச்சு எடுக்க போறோம். ஒரு கோல்டன் ब्राउन கலர் வர வரைக்கும் பொரிச்சு எடுத்துருங்க. இப்போ இது நல்லா பொரிஞ்சிருச்சு. இந்த மாதிரி நல்லா கோல்டன் கலர்ல வந்ததுனா ரொம்ப நல்லா இருக்கும், கிறிஸ்பியா இருக்கும். நம்ம இந்த கறி சாப்பிடும்போது வந்து டேஸ்டா இருக்கும். இந்த பொட்டேட்டோவும் இந்த ஃபிஷ்ஷும் சேர்ந்ததுனா காம்பினேஷன் ரொம்பவே நல்லா இருக்கும். அதனால தான் நம்ம பொட்டேட்டோ ஆட் பண்றோம். இது கூட வேணும்னா நீங்க வந்து கேபேஜ் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி கேபேஜையும் ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப நல்லாவே இருக்கும் இந்த கறிக்கு. சேம் கடாயிலே 2 பிரியாணி இலை, கொஞ்சமா கடுகு, கொஞ்சமா சீரகம் எல்லாம் சேர்த்து ஃப்ரை பண்ணிட்டு இப்போ நம்ம அரைச்சு வச்சோம் இல்லையா மிக்ஸர் கிரைண்டர்ல, அந்த பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்க போறோம். இந்த பேஸ்ட் வந்து நல்ல டேஸ்ட் கொடுக்கும் இந்த கறிக்கு. ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கோங்க. நம்ம பார்த்து சேர்த்துக்கோங்க. ஆல்ரெடி ஃபிஷ்லயும் உப்பு இருக்கு. சோ இதுலயும் உப்பு சேர்க்கறோம். சோ உங்க தேவைக்கேற்ப சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா இது கொதிச்சு எண்ணெய் வெளியே வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நான் ஒரு தக்காளியை வந்து ஒரு 1-2 தக்காளியை வந்து அரைச்சி வச்சுருக்கேன். நல்லா அதையும் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் குக் பண்ணலாம் இதை. கொஞ்சம் புளிப்பு டேஸ்ட்டுக்காக தக்காளி ஆட் பண்ணுறோம். ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த புளிப்பு டேஸ்ட்டு. இப்போ இது நல்லா கொதித்து திக்காயிருச்சு கறி. இந்த ஸ்டேஜில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கையும் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க, நிறைய சேர்க்க வேண்டாம். இதை நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் குக் பண்ணலாம். இப்போ நல்லா குக் ஆகிட்டுருக்கு. இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக மசாலாஸ் ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், 1½ ஸ்பூன் கொரியண்டர் பவுடர், 1/4 டீஸ்பூன் டர்மரிக் பவுடர், 1/2 டீஸ்பூன் கரம் பவுடர் இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதையும் கொஞ்சம் நேரம் குக் பண்ணலாம். இப்போது இது நல்லா குக் ஆகி எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க அந்த ஃபிஷ் ஹெட்ஸ் எல்லாத்தையுமே ஆட் பண்ணிடலாம். நல்ல ஸ்மெல் வருது. ஃபைனல் ஸ்டேஜில் இருக்கோம் நம்ம. ஆல்மோஸ்ட் இந்த கறி ரெடி ஆகிடுச்சு. ஸோ ரொம்ப மிக்ஸ் பண்ண வேண்டாம், ஜென்டிலாக ஒரு மிக்ஸ் கொடுங்க. ஏன்னா உடஞ்சி போயிடும். அப்புறம் ஃபிஷ் எல்லாம் ஆல்ரெடி குக் ஆகிடுச்சு, ஃப்ரை ஆகிடுச்சு நல்லா ஆயிலில். ஸோ கொஞ்சமாக வேணால் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இந்த மசாலா இந்த கறி எல்லாம் ஒன்றா மிக்ஸ் ஆகணும் நல்லா. அதுக்காக கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி ஒரு 2 நிமிஷம் போல் குக் பண்ணுங்கள். அவ்வளோதான், நம்மளோட ஃபிஷ் ஹெட் கறி ரெடி ஆகிடுச்சு. ஃபைனல் டச்சுக்காக ஒரு 2 பச்சை மிளகாய் கீறிட்டு அதை ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே கொஞ்சமாக மல்லித்தழை, கருவேப்பிலை தழை இதெல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. ரொம்ப மிக்ஸ் பண்ண வேண்டாம், உடஞ்சிரும் ஃபிஷ் எல்லாம். ஸோ இதை ஒயிட் ரைஸ் இல்லை வெரைட்டி ரைஸ் இந்த மாதிரி ரைஸ் கூடலாம் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். காம்பினேஷனும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம ஹரித் டைனி கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் ஆப்ஷன்ஸை செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாம் நீங்கள் ரெகுலராக பார்க்க முடியும். ஸோ இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அண்டில் தென் பை ஃப்ரம் பிரீதா ராஜ்குமார், சைனிங் ஆஃப். டாடா அண்ட் டேக் கேர்.